இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், கரும்பு உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் சந்தித்து வரும் பல்வேறு நெருக்கடிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருவதன் காரணமாக கரும்பு உற்பத்தி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து வருகிறது. கடும் வறட்சி, உற்பத்தி செலவினம் அதிகரிப்பு, கட்டுப்படியான கொள்முதல் விலை இல்லாத துயரம் போன்றவற்றால் நாட்டில் கரும்பு உற்பத்தி பரப்பும் குறைந்து கொண்டே வருவது கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தேசிய அளவில் சர்க்கரை உற்பத்தி பெருமளவில் சரிந்து வருகிறது என்றும், 2018-19 ஆண்டில் 331.61 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி ஆன நிலையில், 2019-ல் 268 லட்சம் டன் மட்டுமே சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2011-12 ஆண்டில் சர்க்கரை உற்பத்தி 23 லட்சம் டன்னாக இருந்த நிலையில், 2018-19 ஆண்டில் வெறும் 8.50 லட்சம் டன்னாக குறைந்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 1500 கோடி ரூபாயை வழங்காமல் கடந்த 4 ஆண்டுகளாக அலை கடிப்பதால் கரும்பு சாகுபடி செய்யும் எண்ணத்தையே விவசாயிகள் இழந்து வருவதாகவும், கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் தற்போது வழங்கும் வேளாண் கடன் போதுமானது அல்ல என்று கூறியுள்ள வைகோ, 10 ஏக்கர் சாகுபடி செய்யும் கரும்பு விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கினால்தான் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்படும் வட்டி மானியம் கிடைக்கும். ஆனால் கூட்டுறவு வங்கிகள் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக கரும்பு சாகுபடிக்கு அதிகபட்ச கடன் தொகை ரூபாய் 3 லட்சம் மட்டுமே வழங்குவதாக வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று நெற்பயிர் சாகுபடிக்கும் ஏக்கர் ஒன்றிற்கு 29,800 என்றும் அதிகபட்ச கடன் 1,60,000 ரூபாய் மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கு ரிசர்வ் வங்கி வேளாண் கடன் அளவு அதிகபட்சமாக 3 லட்சம் வரைதான் அளிக்க வேண்டும் என்று நிர்ணயித்துள்ளதால் கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் 2 விழுக்காடு வட்டி மானியத்தை விவசாயிகள் பெற முடியவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே கரும்பு மற்றும் நெற்பயிர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் வழங்கும் வேளாண் கடன் தொகையை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தாம் வலியுறுத்துவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்.